Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம ரெட்டியப்ப முதலி தெரு கொசப்பேட்டில் இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்டோர்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். வீட்டுக்கு தேவையான அத்தனை சாமானும் வந்து இங்கே கிடைக்குது. கல்யாண சீர்வரிசை சாமான்லேருந்து ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சாமான் வரைக்கும் லேட்டஸ்ட்டு கிச்சன் கேட்ஜெட்ஸ் இதெல்லாமே கூட வந்து இங்கே கிடைக்குது. வாங்க இப்போ இவங்க கிட்ட போய் என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல்ஸில் வந்து பிரியாணி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டபரா செட்டு. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பித்தளை சாமான்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பூலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரியான ஒரு அகலமான பாத்திரம். இந்த பித்தளை விளக்கு தட்டு பித்தளை குடம் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. மற்ற பூஜை சாமான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இவங்க கிட்டே இருக்குது. எல்லாமே வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் வாரியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தட்டு. மேலே வந்து நம்பர் எழுதியிருக்காங்க, அது வந்து ரேட் கிடையாது. எல்லா ப்ராடக்ட் மேலேயும் வந்து ப்ராடக்ட் நம்பர் தான் வந்து இவங்க நோட் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து ரேட் எதுவுமே எழுதுறது கிடையாது. இவங்க வந்து நம்ம எந்த பொருள் எடுக்கிறோமோ அதை வந்து எடை போட்டு அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரேட் சொல்கிறாங்க. கிலோ கணக்கில் வந்து ரேட் சொல்கிறாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து என்ன கிலோன்னு சொல் ஒரு கிலோவுக்கு வந்து எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது மொத்தம் சொல்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காப்பர், பித்தளை, அதுக்கப்புறம் வந்து அலுமினிய பாத்திரம், அயன் எல்லாமே வந்து கிலோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க கரண்டி. கரண்டிலாம் வந்து எல்லா சைஸ்லையுமே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டிலேருந்து ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கரண்டி வரைக்கும் எல்லா சைஸ்லையுமே வந்து வச்சுருக்காங்க. கரண்டிலாம் வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்குது. பேசிக்லேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் வந்து எல்லா விதமான பொருள் எல்லா ரேஞ்சஸ்லையுமே வந்து இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கிலோ வந்து 300 ரூபாயிலேருந்து 550 ரூபாய் வரைக்கும் இவங்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு ரேட் சொல்லாமல் 300 வரைக்கும் 550 ரூபாய் வரைக்கும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து பேசிக்காக இருக்கிற சாமான்லாம் வந்து 300 ருபீஸ் இருக்கும். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமே பார்த்தீங்கன்னா வந்து டிசைன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து அது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஹோட்டலில் யூஸ் பண்ணுற வெஜ் கட்டர் இது. இதெல்லாம் வந்து ஸ்பூன். இந்த ஸ்பூன் மேலே எல்லா ப்ராடக்ட் மேலேயுமே வந்து இவங்க ப்ராடக்ட் நம்பர் தான் எழுதியிருக்காங்க. அது வந்து பொருளோட ரேட் கிடையாது. நான் பிளேட்ஸ்லாம் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிலதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த அரிசி ட்ரம்மு அப்புறம் வந்து அண்டா இதெல்லாமே கூட வந்து வச்சுருக்காங்க. இது வந்து கேக்கில் யூஸ் பண்ணுறது ஐசிங் மோல்டு இருக்கு இல்லைங்களா, அதுதான். இதில் நிறைய டிசைன் இருக்குது. ஆல்ஃபபெட்ஸில் நம்பர்ஸில் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. இதில் வந்து தாளிப்பு கரண்டி, காப்பர் பாட்டம் வெசல்லாம் கூட இருக்குது. இந்த நலங்கு வைக்கும் போது யூஸ் பண்ணுற அந்த பன்னீர் தெளிக்கிற அந்த சாமான அது கூட வச்சுருக்காங்க. அடுத்து இந்த ஃபுல்கா பேனு. ஃபுல்கா பேன்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபுல்கா பேனு. சின்ன சைஸில் இருக்குது. ஹோட்டலில் யூஸ் பண்ணுற மாதிரியான பெரிய பெரிய சைஸ்லலாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஜக்கு.
வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில். அடுத்து மில்டன் பிராண்டில் இருக்க இட்லி குண்டான், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி குண்டான், அலுமினியம்லேயும் வந்து இட்லி குண்டான் வச்சுருக்காங்க. ஃப்ளாஸ்க்கு மில்டனில் பிராண்டில் வர ஃப்ளாஸ்க் எல்லாமே கூட இருக்குது. கேஸ் ஸ்டவ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுற இந்த ஹேண்ட் க்ளவுஸு, சிலிக்கானில் வர ஹேண்ட் க்ளவுஸ் கூட வச்சுருக்காங்க. இது வந்து கப் ஆர்கனைசர். இதில் வந்து இது வந்து கிரேட்டர், கேரட்லாம் துருவி எடுக்கிறது. இதுலேயே வந்து நிறைய டிசைனில் இருக்குது கிரேட்டரில். கத்திலாம் கூட நிறைய வச்சுருக்காங்க. சில கத்திலாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், அவ்வளோ பெரிய கத்தியெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கத்தி தான். நான்வெஜ் கட் பண்ணுற பெரிய பெரிய நைஃப் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கத்தி இருக்குது. இந்த உட்டனில் பிடிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான கத்திலாம் கூட இருக்குது. இந்த ஸ்க்வீசர், மெஷரிங் கப்ஸு, பீலர், கிரேட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய மாடலில் இருக்குது. இவங்க கிட்டே வந்து இல்லாத ப்ராடக்டே கிடையாது. நம்ம எந்த எது வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் போய் கேட்டோம் அப்படின்னா தாராளமாக எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து குடோன் மாதிரி இவங்க வச்சுருக்கிறதால எல்லாமே இருக்குது. சைஸ் இங்கே இல்லைனாலும் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிரைண்டர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பழைய மாடல் கிரைண்டர். இதெல்லாம் வந்து ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். இதில் வந்து நிறைய சைஸஸ்லேயும் இதெல்லாம் வந்து மிக்சிங்க. இந்த ஜூஸ் மேக்கர், அதுக்கப்புறம் ஹோட்டலில் யூஸ் பண்ணுற ஜூஸ் மேக்கர் அதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. இந்த ஷவர்மா கடையில் யூஸ் பண்ணுறது அது எல்லாமே கிடைக்குது இவங்க கிட்டே. இதெல்லாம் வந்து பிளேட் ராக்கு, சின்ன பிளேட் ராக்கு, பெரிய பிளேட் ராக்கு அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அலுமினியத்தில் இருக்க இட்லி குண்டா. அலுமினியம் பார்த்திங்கன்னா வந்து கிலோ 300 ரூபாயிலேருந்து 450 ரூபாய் வரைக்கும் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த பித்தளை சாமான்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 800 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வருது கிலோ. அடுத்து இந்த காப்பரில் வர பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிலோ 850 ரூபாயிலேருந்து 1350 ரூபாய் வரைக்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மசாலா பாக்ஸுன்னு சொன்னாங்க, ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுற மசாலா பாக்ஸு. இதெல்லாம் வந்து நிறைய ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சாமான் தான் நிறைய வச்சுருக்காங்க. இந்த பால்குண்டா அதெல்லாம் வந்து அலுமினியம்லேயே இருக்குது. இதெல்லாம் வந்து சின்ன கடாய்.
கடாயில் பாருங்க எவ்வளோ சைஸில் வச்சுருக்காங்க. அலுமினியம் கடாயி இது வந்து ஃபைபரில் வர கிளாஸ் டம்ளர். இது எரா பிராண்டில் இருக்க ஜூஸ் டம்ளர். பிராண்டட் டம்ளர்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. கிளாஸ்வேர் ப்ராடக்ட்ஸ் கூட கொஞ்சம் இருக்குது இவங்கக்கிட்ட. இந்த டீ கடையில் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான டம்ளர். ட்ரியோ பிராண்டில் இருக்க கண்டெய்னர்ஸ் மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. இதில் வந்து மில்க் ஷேக்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் சாமான்லாம் வந்து தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி வச்சு அங்கே வச்சுருந்தாங்க. நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் கூட இருக்குது. இந்த பிளாஸ்டிக் டப்பு, மனை, அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பேஷன் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறதும் வந்து எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாப் இதெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுற பிளேட்ஸு. இந்த ஷவர்மா பிளேட்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஷவர்மா வச்சுட்டு அப்புறம் கெச்சப் மாயோ வச்சு தர மாதிரியான பிளேட் அது.
அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைட் போனோம் அப்படின்னா வந்து இன்னும் பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து இரும்பு சாமான், இந்த ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுற சாமானெல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய பிளேஸ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இரும்பு சாமான்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதால இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த கேஸ் ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டவ்வு அதெல்லாம் கூட இருக்குது. இரும்பு கரண்டி, கத்தி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கடாய் அதெல்லாம் கூட இருக்குது, நிறைய சைஸில் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான கடாய் சின்னதாக வேணும் அப்படின்னா கூட வந்து வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து பெரிய கடாய். அப்புறம் வந்து தோசைக்கல் வச்சுருக்காங்க, இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க தோசைக்கல் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த ஜிலேபி கடாய் சொல்லுவோம் இல்லையா, அதிலே வந்து நிறைய சைஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இரும்பு பார்த்திங்கன்னா வந்து கிலோ 120 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.